எல்லாருக்கும் வணக்கம். வெப் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, ஃபேமிலியோட எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இப்போ 10 மணி ஷோ ரோஹினியில் ஓப்பன் ஆகிருக்கு, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஃபுட் வாக்கு மட்டும் ஒரு 70-80% தான் சொன்னாங்க, இங்கேயும் 50-60% கமலாலேயும். அதே மாதிரி சேலம்லலாம் நல்லா ஓப்பனிங் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லோரும் தயவு செஞ்சு ஃபேமிலியோட பாருங்கள், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். வெப் டைரக்டர் ஹாரூன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் வெப் வேலன் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துருக்கு மார்னிங் ஷோவில், அதே ஃபீட்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லாரும் படத்தை பார்த்துட்டு உங்களை ரிவ்யூஸ் கொடுங்க சார். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சார் சொன்னாங்க? ஏன்னா அவங்க தான் முக்கியம். அவங்க என்ன சொன்னாங்க, ஓப்பன் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து நல்ல ஃபீட்பேக் இருக்குது. இன்னும் தியேட்டர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த வீக் வந்து நிறைய படங்கள் இல்லாதனால இதோட ஃபீட்பேக் நல்லா போயிருக்கிறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர் நல்ல என்கொயரிஸ் நிறைய இருக்குது. நட்டி சார் ஏன் சார் ஹேண்டிகேப் நடிக்க வச்சீங்க? நட்டி சார் நட்டி சார் ஏன் சார் இந்த படத்தில் ஹேண்டிகேப் நடிக்க வச்சீங்க? அது படம் பார்த்தா தான் சார் தெரியும். பத்து போஸ்டர்லேயும் இருக்குது, படம் பார்த்தா சார் தெரியும். இல்லை அதுதான் நட்டி சார், இப்போது ஏன் ஹேண்டிகேப் நடிக்க வச்சிங்க கேட்குறீங்க இல்லையா? அது என்ன ரீசன் தான் அந்த படமே. நட்டி சார் எப்படி எப்படி ஆனார்ன்றது தான் அந்த படமே. மேடம் லாஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் நீங்கள் வரலன்னு சொன்னாங்க, ஃப்ரெஷ் ஷோலையும் வரல, எதனால் என்ன காரணம்? அது இதை பற்றி தயாரிப்பாளர் பேசுவார். எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாவே ஃபீல் பண்றாங்க. கிராமத்து சப்ஜெக்டை விட சிட்டி சப்ஜெக்ட் எப்படி இருந்தது? நீங்கள் ஃபஸ்ட் ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அந்த படத்தை விட்டுருங்க. இப்போ சிட்டி சப்ஜெக்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாமராக அனுப்பிச்சிருங்க, ஒரு ஹீரோ தான் படத்தில் வந்து 4 ஹீரோயின், எப்படி சமாளிச்சார் நட்டி சார்? அவரை பாவங்க, அவர் எங்கெங்க சமாளிச்சார் பாவம் தான் நிஜமாலே. ஸோ இந்த கேரக்டர் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தது. கண்டிப்பாக அதுக்காக வந்து நான் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் தான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். முரளி சார் வந்து முரளி வாங்க. அவர் என்ன கொஞ்சம் தன்னாடு எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம். படம் வெப் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதோட பெரிய சந்தோஷம் வந்து 150 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு படம் வந்து இன்றைக்கி தியேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. நம்ம இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கறத விட நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்றத நிறைய பேர் விரும்புகிறோம். பட் தியேட்டரில் இன்றைக்கி 150 தியேட்டருக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சார். படத்தை வந்து 100+ நீங்கள் பண்ணதை எனக்கு கேட்குறப்பே எனக்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த படம் வந்து டீசெண்டான படங்க. இது டெஃபினட்டாக வந்து இப்போ இருக்க சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயந்தான். ஸோ கல்ச்சருன்றது வந்து எந்த மாதிரி வந்து தப்பாக நம்மளுக்கு வந்து போய் அடைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து கிளியராக சொல்லியிருக்காரு ஹாரன் சார். ஸோ அதை கரெக்டாகவும் கொடுத்துருக்காரு. நட்டினா வந்து இதில் படத்தோட கிளைமேக்ஸில் தான் இதோட பாயிண்ட் ஆஃப் எதுக்காக நடக்குது இந்த விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லிட்டேன்னா ஸ்பாய்லர் ஆகிடும். நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருத்தங்களும் குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படமாக இது இருக்குன்றது வந்து 100% நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் படத்தை பார்க்குறப்போ இதில் வந்து ஒரு ஹீரோ இருக்காங்க, 4 ஹீரோயின் இருக்காங்க, மாடர்னாக இருக்குது, கிளாமராக இருக்குன்னு நம்ம தலைவர்லாம் சொல்லிருக்காரு. அது கிடையவே கிடையாது. இப்போது நாகரிகம் வந்து அநாகரிகமாக போயிட்டுருக்கிறது எப்படின்றது தான் இதில் பதிவு பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கணுன்றத வந்து அழகாக வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் குடும்பத்தோட. ஓகே, அது கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ப்ரெஸ்னால் நம்ம ரெண்டு பேரும் தான், நாங்களும் நீங்களும் எல்லாமே ஒன்று தான். எங்கே ப்ரெஸ் பண்ணணும் எங்கே ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் நீங்கள் கடைபிடிச்சு நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். அதான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதான் நான் சொன்ன மாதிரி தான், ப்ரெஸ் வந்து எங்கே ப்ரெஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அந்த பக்கம் இருந்து தான் இந்த பக்கம் வந்திருக்கேன். கொஞ்ச நாள் மாதிரி மைக் பிடிச்சிருந்தேன், இப்போ மைக் நிறைய மைக் முன்னாடி நான் நிற்கிறேன். ஸோ நீங்களும் இந்த பக்கம்லாம் வரணும், நீங்களும் டைரக்டர் ஆகணும், நீங்களும் கேமராமேன் ஆகணும். ஸோ வீர் ஆல் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன் செகண்ட். இவ்வளோ பேர் வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா சின்ன கொஸ்டின் கேட்டேன், நீங்கள் வந்து இப்போ படத்தில் ஏதாவது ஹீரோ நடிச்சிருக்கீங்க சரிங்களா? இப்போ என்ன ஹீரோ நடிச்சவங்க வந்து செகண்ட் இயர் கேரக்டர் பண்ண மாட்டாங்க. எப்படி உங்கள் டேரக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணார், எப்படி ஒன்று ஓகே பண்ணார், அதை பற்றி? ஏங்க இங்கே வந்து இப்போ சினிமாவே மாறி போச்சுங்க. சினிமா வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ ஃபகத் ஃபாசில் வந்து அங்கே ஹீரோவை பண்ணுறாரு, இங்கே வந்து வில்லனாக பண்ணுறாரு. அவுட்ட போய் நீங்கள் கேட்பீங்களா அவர் வந்து ஏன் நீங்கள் ஹீரோவை பண்ணுறீங்க வந்து வில்லனாக பண்ணுறீங்க? ஒரு கேரக்டரைசேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. பட் அவங்களெல்லாம் முன்னுதாரணமாக தான் நம்ம பார்க்குறோம். ரஜினிகாந்த் சார்லேருந்து கமல்ஹாசன் சார்லேருந்து எல்லாருமே எல்லா விதமான கதாபாத்திரங்களும் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு அடைஞ்சிருக்காங்க. ஸோ நாங்களும் அந்த படிக்கட்டு ஏறி தான் வந்துட்டுருக்கோம். அது அத்தனை 18 படி ஏறி தான் வந்து ஐயப்பனை போய் பார்க்க முடியும், கடவுளை போய் நம்ம தரிசிக்க முடியும். சரியா? அதனால் முத படியில் தான் இருக்கேன். அதனால் வந்து எல்லா படியும் ஏறணும்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி நன்றி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
முனிவேலன் சார் எங்கள் படத்தோட ப்ரொடியூசர். சார் இந்த படம் வந்து நேற்று முன்னே வரலாம் 100 தான் பிளான் பண்ணோம், நைட்லேருந்து 150 ஆகிடுது, இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டுருக்காங்க. 175 க்ராஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, 200 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தியேட்டரில் வந்து பார்க்க வைங்க, அருமையான படம், சொசைட்டி சூப்பரான மெசேஜ் படம் இது. கிளைமேக்ஸ் பார்த்து கொடுங்க. தேங்க்யூ. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நன்றி, விநியோக சங்கத்துக்கும் நன்றி. எதுவுமே இல்லை சார், கணிப்பு மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படத்தில் வந்து நல்ல கான்செப்ட், ஆனால் ஆண்களை யாரையுமே அந்த மாதிரி நீங்கள் காமிக்கவே நீங்கள் பார்த்துட்டு போகணும்னு எனக்கு தெரியல. இது எல்லா ஜெண்டருக்கும் பொருத்தமான ஒரு விஷயங்க, தவறுன்னு சொல்கிறோம், அது தவறு ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும், எல்லா அந்த நோக்கி போகிறவங்க எல்லாருக்கும் அது பொருந்தும். வணக்கம். ஆக்சுவலி ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு நிறைய பேர் இது ஃபேமிலி ஓரியன்ட் மூவின்னு சொன்னாங்க, பட் ட்ரெய்லர் டீசரில் இந்த மாதிரி இல்லையே பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கே வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பாக ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். அண்ட் இப்போது கரண்ட்டில் இருக்கிற ஒரு இஷ்யூவை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம், ஸோ அதுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிற மாதிரியான ஒரு மூவி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி, இதுக்கப்புறமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி. அடிச்சதா? ஆக்சுவலி தின்னதும் நான் தான், அடிச்சதும் நான் தான். ஸோ எல்லாரும் அடி வாங்கணும். ஸோ சார் கணத்துல அரைகிற மாதிரி ஒரு பாக்கியம். ஆமாம், ஸோ அது யாருக்கும் ஈஸியாக கிடைக்காது. ஸோ சாரி சார். இல்லை அந்த கதைப்படி அவங்க என்ன அடிச்சாகணும், அடிச்சாதான் அது எதுக்காக பொண்ணுங்களா அவ்வளோ அவர் வந்து ஸ்ட்ராங்காக நின்று சண்டை போடாருனா நாமளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அவர் கோப்பட மாட்டார். கோப்பட வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணோம், அது அவரே கேட்டு பண்ணார். ஆக்சுவலி அடிங்க அடிங்கன்னு சொன்னாங்க சார், அடிச்சு யாருமே அடிக்கல, அப்புறம் நம்ம இன்சிஸ்ட் பண்ணோம், இல்லைன்னா வராதுங்க ப்ளீஸ் பண்ணுங்க அடிச்சுதான். இல்லை டைரக்டர் கிட்ட சொன்னாங்க, ஸோ அவர் வந்து சரி ஓகே ஒருத்தர் கணத்துல இருந்தீங்க அந்த மாதிரி தான். Okay. Thank you. Thank you. Thank you. Thank you.